ஹை கைஸ், வெல்கம் டு லவ்லி கேமிங். இன்னைக்கு நம்ம GTA 5 எபிசோட் 2 தான் பார்க்க போறோம். ஹே ஆன்ட்டி, இடுப்பு நல்லா இருக்கே? சரி, நின்றா டேய், புரிய புரியல நின்றா. நம்ம பேச்ச கேட்கவே மாட்டானட்டுக்கா இரு, உனக்கு ஒரு நாள் மொட்டை அடிச்சு விடுறேன். வேலை சோறு போடுறதுக்கு ட்ரெஸ் நேரத்துக்கு தூக்கம். அந்த கிரிமினல் கேக்குதா பொம்பளை ஷோக்கு? லாஸ்ட் எபிசோட்ல மைக்கிளோட கார் ஆட்டையப்பட போனோம். நமக்கே தெரியாம அந்த காருக்குள்ள மைக்கிளே உட்காந்துருந்தான். அவங்கிட்ட மாட்டி அதுக்கப்புறம் மைக்கிள் பையனுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்து அவனை போய் காப்பாத்தி அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் ஆகி கார் எடுத்துட்டு வீட்டுக்கு போனோம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோங்கிறது இன்னைக்கு வீடியோல பார்ப்போம். பைபிள் ஏதோ பிளான் பண்ணுது. அண்ணாச்சி கடையில நிக்கிறோம். அண்ணாச்சி பாட்டு போட்டிருக்காரு. அந்த வேகத்துல கார் தண்ணிக்குள்ள விட்டுட்டேன், வேற ஏதாவது கிடைக்குதான்னு பாப்போம். பைக்கு டே பேக் நின்றா இவனை போட்டு தள்ளிட்டு இந்த பைக் எடுத்துக்க வேண்டியதான். மிஸ் ஆயிருச்சே, இந்த டைம் மிஸ் ஆகாது. கரெக்டா மண்டையில அடிச்சாச்சு. இப்ப இந்த பைக் எடுத்துட்டு கிளம்பிடலாம். நமக்கு வேற 2 ஸ்டார் கொடுத்துட்டாடுங்க. இனிமே போலீஸ் வெறி கொண்ட வேங்க மாதிரி துரத்த ஆரம்பிச்சிருவாடுங்க. இங்க இருந்து சீக்கிரம் கிளம்பணும். என்ன வண்டினே தெரியல. சைலன்சர் ரெண்டுமே சீட்டுக்கு மேல கொடுத்துருக்காங்க. வண்டி நல்லா ஸ்பீடா தாங்க போகுது. இந்த வண்டியவே நம்ம வண்டியை வச்சுக்கலாமா? இனிமே அப்படி வச்சுக்க முடியாது. நம்ம எங்கேயாவது நிறுத்தணும்னா எவனாவது தூக்கிட்டு போயிருவான். ஓகே, நம்மளே ஆட்டையை போட்டது தானே. மிஸ் லாரிக்கு அடியில போய் மாட்டிருப்போம். பைக் வீலிங் பண்ண முடியுமான்னு பாக்கலாம். ஓகே, வா, தூக்குதுங்க டயரு. இருங்க, இன்னும் கொஞ்சம் தூக்கி போவோம். வேற லெவலுங்க. இதுக்கு மேலேயும் வீலிங் பண்ணிக்கிட்டு போனோம்னா ஃப்ராங்க்லின் மறுகை ஆயிடுவான். எங்கேயாவது லாரியில் முட்டி அடிபட்டு செத்துருவோம். அதனால சீக்கிரம் மிஷினை கம்ப்ளீட் பண்ணோம். இப்போ ஃப்ராங்க்லின் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இந்த மிஷின் காட்டுது. இப்போ அங்கே தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். இங்கே தான் காட்டுது, ஆனால் யாருமே இல்லையா? இந்த இடம் தானா? ஆஹா, இந்த கேமரா லொக்கேஷனில் வேற நமக்கு வண்டியை திருப்ப தெரியாதே. திருப்பிடா திருப்பிடா. ஓகே, இருங்க, லொக்கேஷனை மாற்றிக்கலாம். இல்லைனா முட்டு சுவரில் நினச்ச மாதிரியும் முட்டு சுவரில் முட்டிக்கிட்டு இருக்கேன். இங்கே தான் யாரோ ஃப்ராங்க்லின் ஃப்ராங்க்லின் கத்துனாங்க. யார் கத்துனாங்க? ஓ, இந்த குருதா போட்டாக்காவா? இது பேர் டேனியா. நம்ம இந்த கேம்ல புது கேரக்டர் ஃப்ரெண்ட் புடிக்க போறோம். ஃப்ரெண்ட் புடிக்க போறோம்னு பார்த்தா இவ்வளவு கேவலமா இருக்கே. ஓகே, இப்ப அதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுமா? அது கார் எங்கேயோ பிரேக் டவுன் ஆகி நின்றுச்சாம். அதை போய் எடுத்துட்டு வர சொல்லுது. ஏய் சொன்னக்கா, வந்து சீக்கிரம் வண்டியில ஏறு, இல்லைன்னா விட்டுட்டு போயிருவேன். ஜிடி கேம்ல ஃபர்ஸ்ட் டைம் பைக்ல ஒரு பொண்ணு பின்னாடி உட்கார வச்சு கூட்டிட்டு போறோம். அதுவும் ஒரு கிளவிய கூட்டிட்டு போறோம். ஓகே, நம்ம ஹெல்மெட் போட்டாச்சு. ஏன் ஹெல்மெட் போட்டாங்கிறது உங்களுக்கு போகும்போது தெரியும். அடே, புறக்கி போயில ஃப்ராங்க்லின், பொறுமையா போட்டா. ஏன்டா இப்படி போற? இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. அதுக்குள்ள இந்த ஆன்டி கேது. இப்ப பாருங்க, ஆன்டியை வீலிங் பண்ணிட்டா. ஐயோ, ஆன்டி பிடிங்க பிடிங்கிச்சு. எடுத்து ஓட்டுறதாமே, போற வழியில எல்லாமே கல்லறி விழுந்துட மாட்டேங்க. வேற வழி இல்ல, நம்ம இந்த மிஷன் கம்ப்ளீட் பண்ணா இது எடுத்துதான் ஆகணும். ஏறுவோம். ஃப்ராங்க்லின் எல்லாத்தையும் அடிச்சு போட்டு கண்ணில் சுடுற கெத்தான ஆளு. அவனை கொண்டு வந்து டிரைவரா போட்டாங்களே. ஓகே, ஓட்டுவோம். எனக்கு என்ன, அந்த ட்ரெயின் ஓட்ட சொல்லியிருந்தா கூட ஓட்டிருப்பேன். தகரட்டை போய் ஓட்ட வச்சுட்டானுங்களே. கிடைச்சதெல்லாம் யாரால? யாரால? பக்கத்துல வர இந்த கிளவியாலதான். ஏ கிளவியே, நான் செய்யற வேலைக்கு எனக்கு எக்ஸ்ட்ரா காசு வேணும். ஏன்னா இந்த தகரட்டை பாலம் என்னால ஓட்ட முடியாது. நீ விட்டு எக்ஸ்ட்ரா காசு தரல, உன் மண்டையை அடிச்சு உடச்சு கொடுவேன். இவர் பெரிய ஃப்ளைட் ஓட்டுறாரு, இவருக்கு எக்ஸ்ட்ரா சம்பளம் போடணுமா? மூடிட்டு ஓட்டுற, இது நமக்கு தேவையா? ஓகே, ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. இங்கதான் இங்கே அந்த கார் காட்டுது. ஆ, இங்க ஒரு தகரட்டை பண்ணிக்குது. இந்த காரா கொண்டு வந்து ஆக்சிடென்ட் பண்ணிட்டு இங்க நிறுத்தி வச்சிருக்குது. இப்ப இதை எடுத்துட்டு போனோம். ரிபேஸ்ல போய் கரெக்டா கொக்கி மாட்டிருச்சுங்க. இப்ப அப்படியே அதை மேல தூக்கணும். முன்னாடி டயர் மேல தூக்குற மாதிரி. எஸ், பர்ஃபெக்ட். கிளவியா, இந்த கார் எங்க எடுத்துட்டு போனோம்? எங்க இருந்து வந்தோமோ அங்கேயே கொண்டு போய் விடு. கிளட்டு கிளவி. சரி, ரைட்டுங்க. இப்ப இந்த கார் எடுத்துட்டு போனோம். நம்ம இந்த வேன் எடுத்துட்டு வந்தோம் பாத்தீங்களா, அந்த இடத்துல கொண்டு போய் இந்த காரையும் வைக்கணும். காசு கூட
சம்பளமா சம்பளம். ஓகே, இந்த காரை ரிலீஸ் பண்ணிடணுமா? இந்த இடத்துல நிறுத்தி இந்த காரை, ஆ இருங்க, அந்த கொக்கி மாதிரி மாட்டியிருக்கோம் பார்த்தீங்களா, அதை ரிலீஸ் பண்ணிடலாம். ரிலீஸ் ரிலீஸ் பண்ணியாச்சே, கிளவியா என் டிரைவர் காசை கூட நான் கிளம்புறேன். மிஷன் பாசிடா. அடே பொறுக்கி போயில, நான் இன்னொரு இடத்துல சொல்கிறேன், அங்கே போய் அந்த வேலையை செஞ்சுட்டு காசு வாங்கிக்கிட்டு கிளவி நம்மளை சும்மா விடாத அட்டைக்கு. ஓகே, நம்ம பைக் எடுத்துகிட்டு இன்னொரு பார்ட்டு போக போகிறோம். ஓகே, நம்ம பைக் இங்கே தான் இருக்குது, இது டிரைவர் பின்னாடி வந்து உட்காரு, ரைடு போகலாம். தூக்கி அடிச்சு கூட போகிறேன், உன் பைக் எடுத்துகிட்டு ஓடி போயிரு, இந்த பக்கம் வந்துடுறா. கிளவி திட்டுதே, அந்த பயம் இருக்கணும், இதுக்கப்புறம் என் கூட வண்டியில. ஓகே இருக்கு, மேப்ல லொகேஷன் மார்க் பண்ணிக்கலாம். இங்க ஒரு குவெஸ்டன் மார்க் இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துக்கு தான் நம்ம போக போறோம். அங்க போனா அங்க நம்மள வச்சு என்ன பண்ண போறானுங்களோ தெரியலையே. நல்ல வேலையா கொடுத்தாடுங்கன்னா பரவாயில்ல, இந்த மாதிரி பைக் ஓட்டுற வேலை, பைக் வீலிங் பண்ற வேலையெல்லாம் கொடுத்தா ஈஸியா பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். அங்க போனா என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. மின்னல் வேகத்துல வந்துகிட்டு இருக்கேன், வலி 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 வலி, ஐயோ தூக்கி போட்டுருச்சே, படு போவிக்கலாம், எனக்குனே போறீங்களாடா, எனக்குன்னே வருவீங்களாடா, ஏன்ட்ட சரசம் பண்றதுக்குனே உங்க ஆத்தா அப்ப பெத்து விடுறாடுங்களாடா. ஓகே, நம்ம இந்த காரை பைக் எடுத்துட்டு கிளம்பு. ஓட்டல ரத்தமா கிடக்குது, நம்ம உடம்புக்குள்ள இத்தனை நாளா பால் குடிச்சு வளர்ந்த உடம்புக்குள்ள இருந்த ரத்தம் எல்லாம் வெளியே வந்துருச்சே, இப்படி விட மாட்டேன், இன்னமே கீழே விழுவ மாட்டேன். அதுக்குதான் இன்னமே எங்கேயாவது வெளியே போனீங்கன்னா வண்டியில் ஹெல்மெட் போட்டுப்போங்க, தலைக்கவசம் உயிர் கவசம். அது ரியல்ல மட்டும் இல்ல, கேம்ல தலைக்கவசம் போட்டனால உசுறு தப்பிச்சுக்கிட்டோம், இல்லைன்னா ஸ்பாட் அவுட் ஆயிருப்போம். போவோம். ஓகே, இப்போ ஃப்ராங்க்லின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேமராமேனுக்கு ஹெல்ப் பண்ண போகிறான். பரவாயில்ல, முன்ன மாதிரி தகரட்டப்பா ஓட்ட வைக்கலையே, இப்போயாவது ஒரு நல்ல பைக்கு கொடுத்துருக்காடுங்க. ஓகே ஃப்ராங்க்லின், முன்னாடி ஒரு கார் போகுது பாரு, கருப்பு கலர், அந்த கார் தான், ஃபோட்டோ எடுக்கணும், வேகமாக போ. ஓ, இந்த காரா? இந்த காரை பார்த்தா யாரோ பெரிய ஆளாட்டுக்கு, இந்த காருக்குள்ளே யாரோ போகிறாங்க. சரி, நம்ம ஊரில் விஜய், அஜித், சூர்யா அந்த மாதிரி யாராவது இருக்கவும் சான்ஸ் இருக்குது, அவங்களை இப்போ ஃபோட்டோ எடுக்க போகிறோம். அடே கேமராமேன் வந்துட்டுண்டா, உனக்கு தேவையான ஃபோட்டோ எடுத்துக்க, எடுத்துக்க, எடுத்துக்குங்கிற மேற்கு தலையா ஃப்ராங்க்லின், முன்னாடி போடா, இன்னும் முன்னாடி போ, அப்போ தான் அவனுங்களை ஃபோட்டோ எடுக்க முடியும். போராடுங்க. ஓகே, நோ ப்ராப்ளம், அகைன் ட்ரை பண்ணுவோம், இந்த டைம் அவனுங்களை பிடிக்கிறோம். அவனுக்கு என்னடா அவ்வளோ வேகமாக போறாங்க, அதே வண்டி தானே நம்மளும் வச்சிருக்கோம், நம்ம வண்டி ஸ்பீடு போக மாட்டேங்குது, வேற கத்திக்கிட்டே இருக்கான். டே போடா, என்னடா இடிச்சாலும் கீழே விழுவ மாட்டேங்கிறானுங்க அவனுங்க. அடே பொறுக்கி போயிலுங்களே, அந்த கேமராவை கொடுங்கடா, கொடுங்கடா. அடே ஃப்ராங்க்லின், சீக்கிரம் போடா, சீக்கிரம் போடா, அவனுங்களை பிடிடா, எப்படியாவது எனக்கு அந்த கேமரா வேணும். கேமரா தேவையா? அப்ப அவனுக்கு தேவையில்லையா? எட்ரா கண்ணா, இந்த வாங்கிக்கே, ஒன்னு ரெண்டாவது விக்கெட்டையும் முடிச்சிட வேண்டிதான், இந்த வாங்கிக்கே. அப்போ அடா, ரெண்டு பேர்த்தையும் போட்டு தெளியாச்சு, இவ்வளவு தூரம் நம்மளை எல்லாருமே ஏமாத்துறாங்களே, மிஷின் பாசிடு. முன்னே என்னடானா அந்த கிளவி இதே மிஷின் பாசிடுன்னு போட்டு இவங்கிட்ட வந்து காசு வாங்கிக்கன்னு சொல்லிட்டு ஏமாத்திருச்சே, இவன் என்னடானா ஃப்ரீயாக ஃபோட்டோ எடுத்துக்கன்னு சொல்லிட்டு ஏமாத்துறான். ஓகே, இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம கிட்ட இருக்க காசை வச்சு போயிட்டு ஃபஸ்ட்டு கன்று வாங்குறோம். கன்று கடை இங்கே இருக்குது, ஆ பக்கத்துலேயே ஒன்று இருக்குது, பக்கத்தில் பார்த்தாச்சு ஒரு கடையே, அங்கே போயிட்டு ஒரு கன்று வாங்குறோம். இது வரைக்கும் ஃப்ராங்க்லின் நார்மல் பர்சனாக தானே பார்த்தீங்க, இதுக்கப்புறம் ஒரு கேங்ஸ்டராக பார்க்க போகிறீங்க. ஆப்பிள் பக்கத்துலேயே கன்று கடை இருக்க மாதிரி காட்டுச்சு, இவ்வளோ தூரம் வந்துட்டோம் கன்று கடையை காணாமே. ஓ,
ஓ இதுதான் கன்னு கடையா, ஓகே கன் கடைக்கு வந்தாச்சு, கன்னை பர்ச்சேஸ் பண்றோம். இதுக்கப்புறம் லாரிக்கு டிரைவரு வண்டிக்கு டிரைவர்லாம் நம்ம இருக்க போறது இல்ல. கன்னு எடுக்கிறோம், போட்டு தள்ளிட்டு காசு ஆட்டை போடுறோம். ரொம்ப குஷியா போறோம். ஃபர்ஸ்ட் உள்ள போய் கன்னு வாங்கலாம். இதுதான் கன்னு கடையா, ஓகே. நம்ம ஊர்ல எல்லாம் அந்த மாதிரி கன்னு கடையை பார்க்கவே முடியல. வெளிநாட்டுல என்னடானா தெருக்கு தெரு ஒரு கன்னு கடை வச்சிருக்காடுங்க. ஓகே இங்க வந்து என்ன கன்னு இருக்கு, AK-47 இருக்காப்பா. என்னடா பிஸ்டலை காட்டுற, அங்கிட்ட இருக்க காசுக்கு அவ்வளோதான்டா வாங்க முடியும். ஆசாசியே வந்துடா AK-47 வாங்கிட்டு KGF யாஸ் மாதிரி போஸ்ட் கொடுத்துட்டு பிஸ்னஸ் பேசலாமா அப்படின்னு நினச்சிட்டு நம்மக்கிட்ட இன்னமும் $2,608 தான் இருக்கு. இதை வச்சு ஒன்றும் வாங்க முடியாது, பிஸ்டல் தான் வாங்க முடிய மாட்டேங்குது. சரி ஓகே வாங்குவோம். என்னடா பிஸ்டலுக்கு சைலன்சரு இதுதான் அட்டாச்மெண்ட்டு தான் இருக்குது, எல்லாம் ஊரு போட்ட ரேட்டு போட்டு வச்சிருக்காண்டே. அப்பா நீ வேணாடா, நான் வேற கடையில் போயிட்டு கன்று வாங்கிக்கிறேன். அது புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டா, இது ஒன்று வாங்கிக்கலாம். வாங்கலாம், ஆனால் எவ்வளோ காசு போட்டிருக்காடுங்க, $500, $1,000, $1,500, $2,000, என்னடா ஊரு போட்ட ரேட் இருக்குது. ஓகே நம்ம கிட்ட இருக்க காசுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 1,000 ஒன்று வாங்கிக்கலாம், இதே வாங்கிக்கலாம். ஏன்னா இந்தியன் ஆர்மி மாதிரி இருக்கு, இதுதான் பார்க்க $1,000. ஓகையா ஃப்ராங்க்லின், இது சட்டைக்கு மேலே போட்டிருக்கானா இல்லையாட்டுக்கு, சட்டைக்கு உள்ளே தான் போட்டிருக்கான். ஓகே புல்லட் ஃப்ரூ சக்கன்னா உள்ளே தான் போடுவாங்க. சரி ஒரு கன்று வாங்குவோம், வேறு வழி இல்லை, $1,000 இருக்கு, நம்ம என்ன கன்று வாங்கலாம். அதே பிஸ்டல் தான்டா திருப்பி திருப்பி காட்டுறோம், காமிச்சா கூட பரவாயில்ல. அதுக்கு அட்டாச்மெண்ட்டை காமிக்கிறான், ஓகே நமக்கு அட்டாச்மெண்ட் தான் கிடைக்க மாட்டுக்கு. இது கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்குது, இதுவே வாங்கிடலாம். $472 ஆகையா. ஓகே நம்மக்கிட்ட இப்போ $1,156 தான் இருக்குது, இதை வச்சு இதுக்கப்புறம் எதுவும் வாங்க முடியாது. அதனால நம்ம போயிட்டு கொள்ளை அடிச்சுட்டு வரலாம். இதுக்கப்புறம் கன்று எப்படி யூஸ் பண்ணணும் தெரியுமா, பொம்மத்து நினைச்சு என்ன நடுரோட்டில் நின்றுட்டு வண்டி விட்டு இறங்கக்கா, தம்பி உனக்கு மட்டும் வெத்தலை பாக்கு வச்சு அழைப்பாங்களா, வெளியே வரமா பொண்ணே, நீயே இறங்கிறே இல்லைன்னா போற வழியில கழுத்து புடிச்சு தள்ளி விட்டுருவாங்க, அந்த பயம் இருக்கணும். இப்ப நம்ம எங்க போறோம்னா மைக்கிளுக்கு கொடுத்துருக்க மிஷனை கம்ப்ளீட் பண்ண போறோம். கொஞ்சம் பணக்காரன் உனக்கு டிரைவர் வேலையெல்லாம் கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே போய் பார்த்தா தான் தெரியும் அங்கே என்ன நமக்கு வேலை கொடுக்க போறானுங்க. இந்த கார் வேற ஸ்பீடு போக மாட்டேங்குது, பிக்கப்பே ரொம்ப ஸ்லோவாக இருக்கு. இங்கே ஒரு வெள்ளை கலர் கார் மாட்டிக்கிச்சுங்க, அந்த காரை பார்த்தாவே ஸ்பீடாக போகிற மாதிரி தான் இருக்கு, அதை எடுத்துக்கலாம். அடே கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்க மாட்டியாடா, தேவை இல்லாமல் இந்த காரை எடுத்து அந்த குண்டமாவை அழிச்சு துரத்தி விட்டனேடா. இறங்கு 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 சீக்கிரம் இறங்கு. இனிமே இது ஏன் கார், தம்பி கவலைப்படாத, ஒரு மணி நேரத்தில் காரை யூஸ் பண்ணிட்டு வாங்கிட்டே கொண்டு வந்து கொடுத்துட்றேன். ஐயோ அடிக்கு வரானே, டே டே என்ன பண்ணுற காரை போடுற, டாப் கீரை அழுத்துறா, வைங் அழகு நமக்குனே வருமானக்கலாம். இந்த கார் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுதுங்க, பின்னாடி பாருங்களேன் ஏதோ ரவுண்டாக இருக்குது. ஒருவேளை பின்னாடி யாராவது வந்தாங்கன்னா அவங்கள சுட்டு தள்ளுறதுக்கா, பயங்கர ஃபாஸ்ட்டாக போகுது. ஓஹோ பிரேக் போட்டால் இந்த கார் சுற்றிட்டு போகுதுக்கோ, சூப்பராக இருக்கான காரு. ஆனால் இதுதான் நமக்கு ஓட்டத்தெரியல, குறுக்க வந்தாலும் சரி இடிச்சு தள்ளிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டிதான். ஓகே இந்த காரில் வர சவுண்டு சூப்பராக இருக்குங்க, பின்னாடி நெருப்பு வருது. ஐயோ இந்த மாதிரி இன்னும் கொஞ்ச நேரம் கார் ஓட்டினா கார் இருக்காது, தகரட்டப்பா மட்டும்தான் இருக்கும். ஓகே லொக்கேஷனுக்கு வந்தாச்சு, இங்கே தான் ஏதோ மிஷின் போட்டிருந்தானுங்க, ஆனால் என்னன்னு தெரியல. இருங்க காரை இப்படியே நிறுத்திட்டு போகலாம். டே எவனாவது ஆட்டை போட்டு போயிடாதீங்கடா, 10 நிமிஷத்தில் வந்துடுறேன். நம்மளே இது ஆட்டை போட்ட காரு தானே. ஓகே இங்கே தான் மிஷின் கொடுத்துருக்காங்க, எப்படியே ஜம்ப் ஆகி உள்ள போய் பாப்போம் யார் இருக்காங்கன்னா. ஏன் இங்க ஒருத்தர் உட்காந்துருக்காங்க சேர் போட்டு. டேய் சோலமுத்தா, டேய் செவுட்டு பையல கேக்குதா? வாங்க மைக்கேல், உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, என்கிட்ட ஒரு சூப்பர் ப்ராடக்ட் இருக்கு, வேணுமா? உங்ககிட்ட என்ன ப்ராடக்ட் இருக்குன்னு எனக்கு தெரியும்டா, எனக்கு வேணும். மைக்கேல் அப்படி சொல்லாத, இதோட பவர் தெரியாம நீ பேசுற. அந்த விடமாட்டானாட்டுக்கு மைக்கேலே வேணானாலும் கம்பல் பண்ணி வாங்க வச்சிருவானாட்டுக்கு. அவன் கையில என்னமோ வச்சிருக்கான், அது தெரியாத மாதிரி தான் நான் நடிப்பேன், அது நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், ஏனா உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. டேய் மைக்கேல் இந்தா ஒன்னு ட்ரை பண்ணி பாறா. இப்டிதான் கம்முன் இருக்கவன உசுப்பேத்தி இந்த மாதிரி பண்ண வச்சிருவானுங்க, அதுக்கப்புறம் மைக்கேல் மாதிரி யாராவது அடிக்ட் ஆயிருவானுங்க. நல்லா பாத்துக்கோங்க, இந்த மாதிரி தான் மண்டையை கழுவுவானுங்க, உசாரா இருந்துக்குங்க சரியா. அந்த மாதிரி பேசுறவனுங்க பேச்செல்லாம் கேட்டீங்கன்னா இப்ப மைக்கேலுக்கு நடக்குது பாத்தீங்களா, அப்படியே எங்கேயோ போறான். மைக்கேல் மைக்கேல் நல்லா இருக்க. ஐ அம் ஆல் ரைட், ஐ அம் ஆல் ரைட்,
என்ன கருமத்தடா கொடுத்த. மைக்கேல் மூளைக்குள்ள என்னமோ நடக்குது. அடே மைக்கேல், உன் மூளைக்குள்ள ஏலியன் தான் இருக்கானுங்களா? ஏலியனா வரானுங்க? தக்காளி வரட்டும், எல்லாம் ஐதி படத்துல வர கண்ணுங்க. இன்னைக்கு நம்ம டெல்லி, சி டெல்லி வாங்கடா. எத்தனை பேர் வந்தாலும் சுட்டு தள்ளுறா. இங்க ஒரு ஏலியன் மைக்கேல புடிச்சிட்டான். மைக்கேலுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. மைக்கேல, உன் கதைய நான் முடிக்க போறேன்டா. யாரு கதைய யாரு முடிக்கிறாங்க? 10 வருஷத்துக்கு முன்னாடி ஜெயில இருந்த மட்டும்தானே தெரியும். ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டேன்னு தெரியாது. இல்ல தெரிஞ்சுக்கங்கடா. இன்னொரு வேலை இருக்கு. இவனை போட்டு தள்ள போறேன். இவன மாதிரி ஊருக்குள்ள ஒருத்தர் இருந்தா போதும், ஊரே சுடுகாடாயிரும். எங்க இவனை சுட முடியல. என்ன குடும்படா இது, நல்லவங்களெல்லாம் சுட முடியுது. இந்த மாதிரி பொறுக்கி பயலைங்களாம் சுட முடியும். கேமை ஓப்பனாக விளையாட முடியாது. ஏன்னா நிறைய இடத்துல நிறைய 18+ வரும். அதெல்லாம் நம்ம கட் பண்ணி தூக்கி தான் ஆகணும்னு நினைக்கிறேன். ஜிடிஏ கேம் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஏற்றி விளையாடும் போது உங்களுக்கு ஒன்று தோணி இருக்கும். கேம லாகின் பண்ணி உள்ளே போகும் போதெல்லாம் எல்லா டைமும் ஒரு பொண்ணோட ஃபோட்டோ வரும். அதை பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம், பக்கத்தில் யாராவது உட்காந்துருந்து பார்த்துட்டாங்கன்னா ஐயோ நம்ம வேறு போதும் பார்க்குறோம்னு நினச்சி தப்பாக நினச்சிக்குவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைம் நம்ம கட் பண்ணிட்டுலாம் வெளியே வந்திருப்போம். அந்த மாதிரிலாம் இருக்குது இந்த கேமில். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மைக் போலீஸ் கேஸ் கொடுத்துட்டீங்க ஒரு ஸ்டார் கொடுத்துட்டானுங்க என்ன கார் நின்றுச்சு. ஏய் கார் போக மாட்டேங்குது. ஐயோ இந்த காருக்கு என்ன வந்துச்சுன்னு தெரியல. அப்போடா மூவ் ஆயிருச்சு. எப்படியாவது கண்ணு கடைக்குள்ளே போய் பூந்துற வேண்டிதான். போலீஸ் வேற துரத்த ஆரம்பிச்சிருவானுங்க என்ன கொஞ்ச நேரத்தில். என்னதான் ரோட்டில் இருக்க போர்டை இடிச்சதுக்கே போலீஸ் கேஸ் கொடுத்துட்டானுங்க. அங்கே ஒருத்தர் பீடி வித்துக்கிட்டு இருக்கான், அவனெல்லாம் பிடிக்க மாட்டாங்க. ஓகேங்க, இந்த இடத்துல காரை நிறுத்திட்டு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு கடை. இந்த கடைக்குள்ளே பூந்துற வேண்டிதான், இல்லைன்னா போலீஸ் வந்து நம்மளை பிடிச்சிருவாங்க. ஓகே, மைக்கேலுக்கும் பிஸ்டல் தான் வாங்க முடியுமா? அடப்பா வேலா வச்சு. ஓகேங்க, ஏதோ ஒன்று பர்ச்சேஸ் பண்ணுவோம். அண்ட் இந்த வீடியோ ஃபினிஷ்க்கு வந்தாச்சு. கன்று வாங்கிட்டு இந்த எபிசோடை இதோட முடிச்சிடலாம். ஸோ எபிசோட் 3க்கு எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்துங்க. அண்ட் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வச்சுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம சேனலில் GTA 5 அண்ட் மைன்கிராஃப்ட் அந்த மாதிரி நிறைய கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுவோம். இந்த கன்னும் செட் ஆகல, அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ட்ரெஸ்ஸும் வாங்குகிறோம். இது என்ன ட்ரெஸ்ஸுன்னு தெரியல. ஓகே, இந்த ஒரு பிளாக் கலர் தான் நல்லா இருக்கு. மிச்சப்படி எல்லாமே வாந்தி எடுத்த மாதிரி இருக்கு, அதனால இந்த பிளாக் கலரே வாங்கிடலாம். அப்படியே மைக்கேலுக்கு ஒரு ஜாக்கெட் வாங்கிடலாம். நீங்கள் நினைக்கிற ஜாக்கெட் இல்லை, புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் வாங்கிடலாம். வாங்கிட்டு இது வேணாம் இது வேணாம், மைக்கேல்கிட்ட காசு நிறையவே இருக்கு, அதனால இது வாங்கிக்கலாம். ஓகே, இதே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பிடிக்கும். இந்த ஜிடிஏ கேமை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சொல்லுங்கள். ஏன்னா ரெக்கமெண்ட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது நம்ம சேனலுக்கு. நீங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணால் தான் நல்லது நடக்கும். அண்ட் நெக்ஸ்ட் எபிசோட்லேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். இதோட பெஸ்ட்டான வீடியோவில் வந்து சந்திப்போம்.